ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பதினொன்றாம் தேதி வந்து ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றுதான் பிரதோஷம் இந்த வாரம் வந்து திங்கட்கிழமை வர்றதுனால சோமவார பிரதோஷம் மிக முக்கியமான நாள் இந்த நாள் பிரதோஷ விரதம் வந்து வளர் வளர்ப்பிரே திரையதோசி நாளன்று பிரதோஷ விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அந்த நேரம் வந்து பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது இருக்குது பிரதோஷ நேரத்தில் வந்து சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனையும் நந்தி தேவரையும் நம்ம வழிபாட வேண்டும் நந்தி தேவருக்கு வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு பால் பன்னீர் சந்தனம் நம்மளால் என்ன முடிதோ அதாவது வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அந்த நாலு முப்பது டு ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தோம் நந்திதேவரையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சகல சௌபாகியமும் கிடைக்கும் அதுவும் தாணி மாதம் பிரதோஷம் வந்து திங்கட்கிழமை அன்று வரதுனால் கூடுதல் விசேஷம் இருக்கு ஏன்னால் நம்ம வந்து சிவபெருமானை வந்து திங்கட்கிழமை தான் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதனால வந்து பிரதோஷ வழிபாடு வந்து மிக சிறப்பாக வழிபாடு செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சிவலிங்கம் அல்லது நம்ம நந்திதேவர் இருந்தார்னா அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி முறையாக அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம வந்து தேன் அபிஷேகம் சந்தான அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி ஏதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம வந்து வந்து வணங்கிட்டு வரணும் விரதம் இருக்கிறவங்க வந்து அன்று காலையிலேருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிக்கலாம் விரதம் இருந்துட்டு மாலை வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சிவபெருமானம் வந்து பிரதோஷம் என்று வழிபட்டு வழிபட்டு வர்றதுனால நமக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கும் அவர் வழிபட்டு வந்தால் நமக்கு அனைத்து துன்பங்கள் நீங்கிவிடும் அவரின்றி ஒரணும் அசையாது அதனால வந்து நம்ம பிரதோஷம் என்று சிவபெருமானின் தேவரையும் வணங்கிட்டு வரணும் கட்டாயமாக வீட்லேயே வழிபாடு செய்கிறவங்க வந்து ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து நம்ம பிரதோஷம் என்று நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அனைவரும் வீட்லேயும் வந்து சிவபெருமான் ஃபோட்டா கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்திற்கு வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வந்து பூ சூடிட்டு நல்லா ஒரு வாசனை மலர்கள் சூடிவிட்டு செவ்வரளி மலர் கூட சுடலாம் சூடிட்டு நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றி அதுக்கு வந்து நைவித்தியமாக பால் கூட வச்சுக்கலாம் பால் பாயசம் ஏதாவது என்ன முடியுதோ அதை வச்சுக்கலாம் இல்லைன்னா பழங்கள் கூடையை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து மனதார வந்து சிவபெருமான் வேண்டி வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து கஷ்டங்களும் தீரும் சிவபெருமானை நம்பினர்களை கைவிட மாட்டார் நம்ம வந்து வழிபட வேண்டிய நேரம் வந்து மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலில் சந்திக்கிறேன் நன்றி